ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிலர் வேற லோக்கு சொல்ல இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெனம் த்ரீயும் நம்ம ஷாங் ஷி டூ வந்து இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்கதா, ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி தான் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோ அப்டேட் இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்ச மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தர்மா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம பார்த்துருவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வா நண்பா, பட்டாட்டா விடுவேன் சாம தெருக்கவில்லாம் வாங்க. ஸோ வெனம் த்ரீயை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வெனம் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ண போகிறாங்க, ஸோ என்னென்ன மாதிரி புதிய திங்ஸ் இப்போக்கி ஆட் பண்ணுவாங்களா. ஸோ இப்போக்கி எம்சி டைமில் வர இப்போ தான் சோனி டைமில் வர போகிறாரு, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்சி யூனிவர்ஸில் நடக்க போதா, சோனி யூனிவர்ஸில் நடக்க போகிறதான்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் நோ வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். ஸோ வெனம் இதில் வரறா இல்லையான்னு அப்படி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு அவர் வந்துனா எம்சிக்குள்ளே வந்துட்டார். ஸோ மோஸ்ட்லி மேபி மார்வல்ஸில் கூட இப்போதைக்கு வெனம் நான் இருக்கலாம். ஸோ வெனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்ஸ் கூட நடக்கலாம், நம்ம சோனிக்குள்ளே நடக்கலாம். அது என்னன்னு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ மேபி அது டீட்டெயில்ஸ் கூடிய வரையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு மிக கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீ நம்ம ஸ்பைடர்மேன் விசஸ் வெனமாக இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பைடர்மேனுக்கு ஒரே ஒரு மார்வல்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் தான் தரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்க ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் மேபி நம்மளோட வெனம் விசஸ் ஸ்பைடர்மேன் தேர்ட் பார்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது யாருக்கு தெரியும் கேஸ், மேபி இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போக்கி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப இருக்குது கேஸ். வெனம் விசஸ் ஸ்பைடர்மேன் தான் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நிறைய நியூஸ் இப்போதைக்கு ரொம்ப பரவிட்டு இருக்கு. ஸோ மேபி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் வெனம் விசஸ் ஸ்பைடர்மேன்றதை கூறியவரில் பார்த்துக்கான வாய்ப்புகளுக்கு அது நம்மளோட வெனம் த்ரீயாக கூட இருக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் சிம்பியாட் புதுசாக ஏதாவது சிம்பியாட் காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் தவிர ஏதாவது சிம்பியாட்ஸ் காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி சிம்பியாட்ஸ் காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ டாக்ஸினை மேபி காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்ம வெனம் டூ எண்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ மேபி அப்படி கூட காட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்பைடர்மேன் வரலன்னா மேபி டாக்ஸினை கூட காட்டலாம். ஸோ அது யார் இப்போதைக்கு காட்டப்படுறாங்கன்னு தெரியல. ஸோ மேபி கரனேஜ் கூட ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சின்னதாக ஒரு குட்டி ரொம்ப சுற்றி தான் கறக்குது. ஸோ அது என்னென்னு நமக்கு இன்னும் கிளியர் கட்டாக தெரியல. மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சிம்பியாட் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது புது சிம்பியாட் பார்க்குறது இல்லாமல் நம்மளோட ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஸ்பைடர்மேன் இருக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு வெயிட் பண்ணி இந்த பார்த்தவங்க தான் தெரியும். வெனம் த்ரீ இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டோர் லைனிங்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அது இன்னும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இப்போதைக்கு தெரியல. இப்போதைக்கு அவங்க டெவலப்மெண்ட்டில் இருக்கு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அது மேபி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் இப்போதைக்கு நம்ம நோவியம் கடுத்து நடக்குமோ என்னமோ அது நம்மளுக்கு இன்னும் கிளியர் கட்டாக தெரியல. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா வெனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எம்சி யூனிவர்ஸில் வந்துட்டப்பறம் மேபி ஏதாவது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டும் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு எந்த யூனிவர்ஸில் கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் ஆக போகிறேன்னு நம்ம பொறுத்திருந்து அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான் உண்டு கேஸ். ஸோ இப்போக்கி மேபி மார்வல்ஸில் பார்த்தோன்னா, ஸோ அது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மார்வல்ஸில் நம்ம ஸ்பைடர்மேன் கூட பார்த்தோன்னா அது உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக தான் இருக்கும். ஸோ அது தவிர இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பியாட்ஸும் சேர்த்து காட்டினா அது உண்மையிலேயே அமேசிங்காக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது உனக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வெனமுக்கும் நம்ம ஏடி ப்ராக்கு இருக்க பாண்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே காட்டலாம். ஸோ அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தோம். ஸோ அதை பார்த்தினா தேர்ட் பார்ட்டில் இன்னும் பெருசாக கூட காட்டலாம். ஸோ அது மட்டும் வெனம் டூவோட வெனம் த்ரீ கண்டிப்பாக நல்லா இருக்கிற மாதிரி அவர் தான் திங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஏடி ப்ராக்கா நடித்த நம்மளோட டாம் ஹேடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு வெனம் டூவோட லைக்லி நம்மளோட வெனம் த்ரீ ரொம்ப மோஸ்ட்லி நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ வெனம் டூ அந்தளவுக்கு ரொம்பலாம் இல்லை, ஸோ ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீக்கு நல்லாவே பிளான் பண்ணிவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெனம் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கூட இருக்க மாதிரி காட்டலாம், அதில்லது நம்மளோட சிம்பியாட்ஸில் வேறு ஏதாவது சிம்பியாட்ஸ் புதுசாக காட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெனம் பார்த்து ஏதாவது சிம்பியாட்ஸ் கூட மேபி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஸோ இப்போக்கி எந்த சிம்பியாட்டுன்னு நம்மளுக்கு தெரியல, நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்பைடர்மேனை நம்பலாம். ஸோ ஸ்பைடர்மேன் தான் தெரிஞ்சுக்கு வரணும், வந்தால் தான் உண்மையிலே அமேசிங்காக இருக்கும். ஸோ ஏன் அது மல்டிவர்ஸ் பேஸ் பண்ணல வரப்போதா இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் நம்மளுக்கு நகப்போதா இன்னும் தெரியல. பட் சோனிக்குள்ளே நம்ம ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வரதா போகிறாரு, அதனால பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வெனம் விசஸ் ஸ்பைடர்மேனை இருக்கிற பாசிபிலிட்டியும் இருக்கும். ஸோ ஏன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷாங் ஷி டூ கிட்ட வரும். ஸோ ஷாங் ஷி டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கதான் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஷாங் ஷி டூ பற்றி இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் நினைக்கிறேன். ஸோ ஷாங் ஷி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்கதா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இங்கே ஷாங்ஷி பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாலின் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷியோட சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு
நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டலாம். ஸோ நம்ம அவரோட சிஸ்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இப்போக்கி அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் இந்த இடத்துல இப்போக்கி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது த்ரெடிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஷாங்ஷி ஹெல்ப் பண்ணுறது இருக்கலாம். அது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ நான் இந்த போஸ்ட் சீனில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி போஸ்ட் சீன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போதே நம்ம ஷாங்ஷிக்கு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் நம்ம அயன் ஃபிஸ்ட்டும் காட்ட போகிறது தான் நியூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ அயன் ஃபிஸ்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் மேபி தெருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் ஃபிஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் கிடச்சிது. ஸோ ஷாங்ஷி வரும் போது பார்த்தீங்கன்னா அயன் ஃபிஸ்ட்டும் அது மாதிரி தர மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மேபி நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம ஷாங்ஷி கூட நம்ம அயன் ஃபிஸ்ட்டும் காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதிகமாக. ஸோ அயன் ஃபிஸ்ட்டும் நம்ம ஷாங்ஷியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஏதாவது சீக்வன்ஸ் கூட மேபி அதிகமாக காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஷி பற்றி அவரோட அந்த ட்ரிங்க்ஸை பற்றி கொஞ்சம் மோஸ்ட்லி அதிகமாக காட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி அந்த லெஜன்ஸ் ஆஃப் டென் ரிங்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம ஷாங்ஷி கூட இருந்த சீக்வன்ஸே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட் ரிங்ஸோட எப்படி இன்னும் கொஞ்சம் பாண்டிங்கை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்மளுக்கு பார்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர நம்ம அயன் ஃபிஸ்ட்டை பற்றி மோஸ்ட்லி அதுதான் காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக நம்ம அயன் ஃபிஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம ஷாங்ஷிக்கும் அவருக்கும் சில டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஷாங்ஷி பார்ட் டூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி வரும்போதே ஷாங்ஷி பார்ட் டூ வந்துடும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போக்கி அதை பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அயன் ஃபிஸ்ட்டும் காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முன்னாடி ரூமரை தான் சுற்றிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் கொஞ்சம் பெருசாக அது ரூமரை தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போக்கி நம்ம ஷாங்ஷி கூட நம்ம அயன் ஃபிஸ்ட்டை பார்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ரிங்ஸை பற்றியும் இன்னும் நம்ம ஷாங்ஷிக்கு காட்டலாம். ஸோ போஸ்ட் சீனில் நம்மளோட செகண்ட் போஸ்ட் சீன்லையாக இருக்கட்டும் நம்ம ரிங்ஸை பற்றி இன்னும் அவர் வந்துன்னா தெரிவிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி அந்த லெஞ்சர்ஸ் ஆஃப் டென் ரிங்ஸில் போஸ்ட் சீனில் பார்த்தீங்களா கேஸ் அந்த ரிங்ஸை பற்றி அந்த ரிங்ஸோட ஒரிஜினல் ஸ்டோரி பற்றி யாருக்குமே தெரியல. அதை மேபி வந்துன்னா நம்ம ஷாங்ஷி கண்டுபிடிக்கதா இருக்கலாம். ஸோ ஷாங்ஷி வந்துன்னா அந்த ஒரிஜின் அதாவது நம்மளோட அந்த டென் ரிங்ஸ் பற்றி ஒரிஜின். ஸோ அது என்ன மாதிரி மேடப் ஆனது, எங்கேருந்து வந்தது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிவிக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க ஃபாதருக்கு அதை பற்றி கிளியராக தெரியாது. ஸோ நம்மளோட அந்த ரிங்ஸை பற்றி ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்ஷி அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட ஒரிஜினல் ஸ்டோரியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிக்கலாம். அதில் மேபி நம்ம அயன் ஃபிஸ்ட்டும் இன்வால்வ் ஆகலாம். ஸோ அது நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு டீட்டெயிலும் அதை பற்றி அதிகமாக பெருசாக பேசலை. அதனால் பார்த்தீங்கன்னா மேபி இப்போக்கி இது ஒரு குட்டி ரூமராக தான் சுற்றிட்டு இருக்கு அயன் ஃபிஸ்ட் வருவார்ன்றது. ஸோ யா இப்போக்கி அயன் ஃபிஸ்ட் காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் ஸ்டோரிஸும் நம்ம டென்டரன்ஸும் காட்டினா உண்மையிலே அமேசிங்காக தான் இருக்கும். அது தவிர அவெஞ்சர்ஸ்லேயும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருவார் எப்படினாலும் இப்போக்கி அதை போஸ்ட் சீன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷாங்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டேங்க. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப அதிகமாக அது சூப்பராகவே போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷாங்ஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறத உண்மையிலே அவசியமாக தான் பண்ணுவாங்கிறத நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் வீடியோ எனக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம பார்த்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லேட்டஸ்ட்டும் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாட்டா பை பை நண்பா, சி யூ சூன் கைஸ்.